தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள் வந்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. என்ன அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து காலேஜில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்குமே வந்து காலேஜில் என்ன ஃபீஸை சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை அப்படியே கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. நிறைய மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பத்திரத்தை வந்து அடகு வச்சோ அல்லது நகையை அடகு வச்சோ ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த காலேஜுக்கு பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்க தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்கிற ஒரு சிஸ்டம். இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு நாம் என்னென்னலாம் செய்யணும், எந்த பேங்க்கில் போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், ரெண்டாவது இதற்கு என்னென்ன சான்றிதழ்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறது சிலது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே அந்த கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பேங்க்கில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, தேசிய வங்கிகள் அப்படின்னு சொல்கிற நேஷனலைஸ்டு பேங்க் எந்த பேங்க்கில் வேணால் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நேஷ்னல் பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கனரா பேங்க்ஸ் உட்பட இந்த மாதிரி அனைத்து வங்கிகளிலுமே நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் போய்ட்டு உங்களுடைய மேனேஜரை பார்த்து, அந்த பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு நீ இதை பற்றி பேசணும். அப்படி பேசும்போது அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்களாக செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னென்னா, நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிற எந்த பேங்க்கில் வேணால் இங்கே அப்ளை பண்ணலான்றது தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய அந்த நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ரூரலில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்களோ உங்கள் ஏரியாக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பேங்க் இருக்கும், நேஷனலைஸ் பேங்க் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே இருந்து இவர் இருக்கிறது வந்து ஒரு ஏரியா, ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் இருக்கிறவர் வந்து இவர் சென்னையில் படிச்சுட்டு இருக்காரு, சென்னையிலே தங்கி இருக்கார் அப்படின்னா இவர் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க, அந்த ஊரில் இருக்கிற பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. அதே போல் சென்னையிலே இருக்கிறீங்க, ஒரு பகுதியில் இருக்கீங்க, ஒரு பகுதியிலேருந்து சென்னையிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுவும் முடியாது. அதனால் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு இங்கே தாம்பரம் பகுதியில் இருக்கீங்கன்னா தாம்பரம் பகுதியில் இருக்கிற நேஷனலைஸ் பேங்க் என்ன அங்கே தான் போய் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஒன்று, இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ, எந்த அப்ளை பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரும்பாலான கோர்ஸுக்கு ஒரு 10 லட்சம் வரைக்குமே நமக்கு லோன் வந்து கிடைக்கும். இதில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோன் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, ஒரு 20 to 30 அந்த ரேஞ்சுக்கு மெடிக்கல் லைனில் இருக்கிற கோர்ஸுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. மீதி எல்லா கோர்ஸுக்குமே ஒரு 10 லட்சம் வரைக்குமே நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது என்னென்னா, இந்த லோனை நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா, நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பேரில் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் அந்த லோனை கொடுப்பாங்களோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அதை கிரெடிட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. யாராவது தவறாக நினைக்க போகிறீங்க. எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு டிடியாக தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிடி அமௌண்ட்டை அவங்க கிளைம் பண்ணி உங்கள் ஃபீஸில் வர வைப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரும், சார் நான் வந்து ஆல்ரெடி ஃபீஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், இப்போ என்னோடய லோனை வந்து காலேஜுக்கு போச்சுன்னா அங்கே ஃபீஸ் வந்து அதிகமாகிடாதா அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்க, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நகை வச்சு ஏதோ கட்டிட்டீங்க அப்படின்னாலும் லோன் வந்து உங்கள் பேங்க்குக்கு உங்கள் பேங்க்கில் இருக்கிற லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜுக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை காலேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நாலேஜுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் உங்கள் மெயில் எல்லாமே வரும், உங்கள் காலேஜுக்கு உங்கள் அமௌண்ட்டை கொடுத்தாச்சு அப்படின்னு பேங்க்கிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், அதை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் காலேஜில் அப்ரோச் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நீங்கள் மேபி கட்டி இருந்தால், முன்கூட்டியே கட்டியிருந்தா இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய ஃபீஸ் அக்கௌண்ட்டில் வர வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்கிறது 4 லட்சம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் வரைக்குமே தருவாங்க மெடிக்கல் கோர்ஸ், 20 லட்சம் தருவாங்க மெடிக்கல் கோர்ஸுக்கு, மற்ற கோர்ஸ் எல்லாமே 10 லட்சம் வரைக்கும் தராங்கன்னு சொன்னேன். குறைந்தபட்சம் 4 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த 4 லட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு
நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ்னால் நீங்கள் காலேஜில் படிக்கிற ப்ரூஃபும் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும். அதை தவிர்த்து ஷியூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு ஆள் வந்து சைன் போடுறது, அவரும் சாட்சி கையெழுத்து போடுறது, இல்லை வேறு ஏதாவது ஷியூரிட்டி பத்திரத்தை அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேங்க்லலாம். அந்த மாதிரி ஷியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. முதல் 400,000 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 400,000 எந்த விதமான ஷியூரிட்டியும் ஒரு பேங்க் வாங்கக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய ரூல், ரைட்டுங்களா? அது மீறி அவங்க கேட்குறாங்கன்னா அது தவறு, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச்சை பண்ணலாம். இது வந்து ரூலே இருக்குது. 400,000 வரைக்குமே நீங்கள் வந்து அவங்க வந்து ஷியூரிட்டி வாங்கக்கூடாதுன்றது மேபி வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துன்னு சொன்னால் உங்கள் பேங்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், லீகலாகவும் இதை அப்ரோச்சும் பண்ணலாம். இதுக்கு வந்து சட்டமே இருக்குது, சரிங்களா? 400,000 வரை நோ ஷியூரிட்டி அப்படின்றது இந்த எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும். லோன் வாங்கியாச்சு, ஸோ லோன் வாங்கியாச்சு, நமக்கு 400,000, 1,000,000 எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வாங்கிட்டீங்க, அதை எப்படி நான் ரீபே பண்ணுறது, திரும்ப எப்படி கட்டுறது, அது முக்கியமான க்வெஸ்சன் இல்லையா? சார், நான் வந்து படிச்சுட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்டு, அப்படி படிச்சுட்டுருக்கும்பொழுது நான் எப்படி வந்து லோனை கட்ட முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் படிக்கிற வரைக்கும் லோனை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காலேஜை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு 1 இயர் வரைக்கும் இங்கே கட்ட தேவையில்லை. ஆஃப்டர் 1 இயர் வந்து கம்பல்சரி என்ன அமௌண்ட்டோ டியோ அமௌண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது என்ன மீன் பண்ணுறாங்க, எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற வரைக்கும் வந்து சம்பாதிக்க மாட்டீங்க, படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கு 1 இயர் டைம், அந்த 1 இயர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் உங்கள் லோனை நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு தான் வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸுக்கு நமக்கு கொடுப்பாங்க, காலேஜில் எதுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் லோனை தராங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முக்கியமாக வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த காலேஜில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கே ஹாஸ்டலில் வேறு ஏதாவது செலவுகள் இருக்குது, காலேஜில் மற்ற செலவுகள் இருக்குது, படிக்கிறது ஒன்றா புக்ஸு, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, படிப்பு சம்மந்தமாக இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு லோனை கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன்லேயே அதெல்லாம் ஃபில் பண்ண போகிறீங்க, இந்த டீட்டெயிலாக காலேஜிலும் கொடுப்பாங்க, இவருக்கு இவ்வளோ செலவாகும்ட்டு, அதை வச்சு தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரைட்டாக, ரெண்டாவது பைக்கு கூட நீங்கள் லோன் வந்து எடுத்த முடியும், காலேஜுக்கு போகிறதுக்கு உண்டான பைக்கு கூட தர முடியுமா, இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்க சார், நான் வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், இந்த லோன் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்டு அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சர்டிஃபிகேட் கொடுக்கணும், +2 சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் யூஜி பண்ணாலும் சரி, பிஜி பண்ணாலும் சரி, இது எல்லாமே கொடுக்கணும். யூஜி பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா 10th+2 நீங்கள் யூஜி பண்ணதுக்குரியதை கொடுக்கணும், அதாவது பிஜிக்கு லோன் அப்ளை பண்ணும் பொழுது, அதாவது 10th+2 நீங்கள் யூஜி பண்ண சர்டிஃபிகேட், இது எல்லாமே சேர்த்து கொடுக்கணும். மார்க் ஷீட் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை யூஜி பண்ணுறீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, இதை நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது, காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க இல்லையா, அட்மிஷன் ப்ரூஃப் ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாங்க, இவர் இங்கே தான் படிக்கிறாருன்னு சொல்லி. அந்த அட்மிஷன் ப்ரூஃபு கூடவே ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் காலேஜில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜில் இவர் வந்து இந்த 4 வருடம் படித்து முடிப்பதற்கு கல்லூரியில் ஆகும் மொத்த செலவு அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. வருஷத்துக்கு இவர் வந்து இவ்வளோ கட்டணும், எந்தெந்த ஃபீஸ் இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஷெடியூலை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்கணும், அந்த ஷெடியூல் படி தான் வந்து அவங்க லோன் வந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் உங்களை ப்ரூஃப் எல்லாமே இருக்கணும், ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப்லாம் கையில் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், பேரண்ட்டோடைய ஃபோட்டோஸ் வேணும், பேரண்ட்டோடைய ப்ரூஃப் வேணும், இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி பேங்க்கில் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லிவிட்டு, அதை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி ஒரு பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்பொழுது யாரை பார்க்கணும் அப்படின்னா, அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து டைரெக்டாக அவங்க பேரண்ட்டோட அந்த ஸ்டூடெண்ட்டும் போயிட்டு, இந்த மாதிரி நான் இந்த கோர்ஸ் பண்ண போகிறேன் சார், எனக்கு எஜுகேஷன் லோன் தருவீங்களான்னு சொல்லி முன்னாடி கூட கேட்டுக்கிட்டு கூட காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அல்லது காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு கூட வந்து எந்த பேங்க் வேணுமோ அந்த 2-3 பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, டைரெக்டாக நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் எல்லா வேலையும் ப்ராசஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு vidyalakshmi.co.in அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் டீட்டெயிலாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்டாக உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த அமௌண்ட்டு எந்த பேங்க்கில் கொடுப்பாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து லோன் கொடுப்பாங்க.
ஸோ இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.